ஸோ ஹலோ யூஸ் எப்படி நினைக்கிறோம் சென்னை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி சாட்டர்டே சண்டே ஆஃபர் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆஃபர் ஸோ முடிஞ்சாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க ஸோ என்னென்னலாம் இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஷாப் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ வந்து நிறைய ஓரளவு இருக்குது ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் என்னென்ன ஆஃபர்ஸ் அதில் போட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஸோ என்னென்னா ரொம்ப 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 லோ ப்ரைஸஸில் பெஸ்ட் குவாலிட்டி அக்வாரியம் ஃபிஷஸில் கொடுக்க போகிறோம் சரிங்களா. திருநெல்வேலி டவுனில் இருக்குது நம்மளோட அக்வாரியம் ஷாப்பு, ஷாப் லொக்கேஷன் லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சந்துபிள்ளையார் கோயில் இருக்குல்ல திருநெல்வேலி டவுனில், சந்துபிள்ளையார் கோயில்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து யார்ட்டையுமே கேட்க வேண்டாம், சந்துபிள்ளையார் கோயில்னு யார்ட்டையுமே இல்லை, யாராவது ஒருத்தர்கிட்ட சந்துபிள்ளையார் கோயில்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் சந்துபிள்ளையார் கோயிலுங்கிறது. மெயினான ஒரு கோவில், ஸோ அதுக்கு பேக் சைடில் ஃபஸ்ட்டு மாடியில் இருக்குது சரிங்களா. அந்த கோபுரத்துக்கு பின்னாடியே நம்ம போர்டு இருக்கும் கேடி அக்வாரியம்னு, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கரெக்டாக இந்த இதை மட்டும் சொல்லிடுங்க. டேட் ஸோ என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாமே லோ ப்ரைஸு, பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்க போகிறோம். ஆன்லைனுக்கு என்ன ப்ரோ எல்லாமே சொல்கிறீங்க, ஆன்லைனுக்கு சொல்ல மாட்டேங்கிங்களே, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல்னா கண்டிஷன் பண்ண முடியாது, ஸோ அது என்ன ஃபஸ்ட்டு ரீசனு. அண்ட் தென் ஹோல்டு பண்ணவே முடியல எங்களால், லைக் தெரியாதனமாக நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்களேன், ஸோ அடுத்து அந்த ஸ்டாக் வருமோ வராது, சில நாள் டிலே ஆயிருந்தா, ஸோ இதனால் கஸ்டமர்கிட்ட நமக்கு கெட்ட பேர் ஆயிருது. ஸோ அதனால் ஆர்டர் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, நான் பாட்டில் வரிசையாக எடுத்துக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு வருத்தப்பட்டீங்க, என்ன ப்ரோ ஆன்லைன் கெடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு. ஸோ அதுதான் ரீசனு. இது எப்போ ப்ரோ சரி பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செக்டாரை வச்சுட்டு, ஸோ அதில் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக நல்ல குவாலிட்டியான விஷயத்த உங்களுக்கு இறக்கி அதை கண்டிஷன் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு தான் நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்போ ஆன்லைனே இல்லையா ப்ரோ அப்படின்னு நினைக்காதீங்க, இப்பவும் பண்ணுறோம். என்னென்ன இதுங்கிறத நான் இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன், ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ கவலைப்பட வேண்டாம், டன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா போயிடுவோம், டன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது இருக்குது டைகர் பார்பு. ஸோ டைகர் பார்பு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இது வந்துலாம் வெளியெல்லாம் வந்து 40 ரூபா 50 ரூபா சேல் பண்ணுறது, பட் நம்ம ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்கறதுனால இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பீஸே 15 ரூபா தந்துட்டு இருந்தது. இன்றைக்கி நாளைக்கு நாலு நாளைக்கு வரவங்களுக்கெல்லாம் 15 தான், ஏன்னா அதுவே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான். ஸோ இது கொஞ்சம் பெரிய சீசன், எனக்கு கொஞ்சம் ரேட் கூட தான் பார்த்துச்சு. ஸோ நீ நேரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் சரிங்களா, குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நேரில் வாங்க. அண்ட் தென் வந்து பிளான்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஸோ அந்த மேலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்க. ஸோ நம்ம லோ மெயின்டெனன்ஸ்லாம் தான் வச்சுருக்கோம், பட் வாட்டர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ அதுக்கே அந்த பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியுது எனக்கு என்னமோ. ஸோ ரொம்ப சூப்பர், இது நான் இன்னால் வரைக்கும் எடுத்த பிளான்ஸ்லேயும் இந்த செட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைவ் பிளான்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டை வந்து மிஸ் பண்ணிடாங்க, எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பாட்டெல்லாம் வெளியெல்லாம் வந்து இந்த ஒரு பாட் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எடுத்து காட்டுறேன்னே. ஸோ இந்த ஒரு பாட்டே உங்களுக்கு வந்து 50 ரூபா சேல் பண்ணுவாங்க, 50 ரூபா 60 ரூபா திருநெல்வேலியில் 50 ரூபா 60 ரூபா சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் 35 ரூபீஸ் தான் சரிங்களா. ஒன்று வந்து ஜஸ்ட் 35 ரூபீஸ் தரப்போகிறோம், மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபரை. அடுத்து பாருங்கள் கீழே வந்து ஒரு 2 ஆஸ்கர் இருக்குது, அல்பினோ ஆஸ்கர் ஒன்று, அண்ட் தென் வந்து ஒன்று காப்பர் ஆஸ்கர் இருக்குது, இதுவும் அல்பினோ தான் டேன். ஸோ 2 ஆல்பினோ ஆஸ்கர்ஸு. ஸோ ஆல்பினோ ஆஸ்கர்ஸ்லாம் திருநெல்வேலியில் 400 ரூபீஸ் பேரு, பட் நம்மளோட ஆஃபர் ரேட்டு ஜஸ்ட் 170 ரூபீஸ் தான் ஈச் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச லெவலில் அஃபோர்டாக பண்ணியிருக்கிறோம், பட் இன்றைக்கி நாளைக்கு நான் அன்னைக்குள்ளே சீக்கிரம் வந்து எடுக்கிறவங்களுக்கு இதை நான் 160 முடிக்கிறேன் சரிங்களா. ஃபீஸ் வந்து 160. ஸோ முடிஞ்ச லெவலில் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் சின்ன சின்ன ஜீப்ராஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் 5 ரூபீஸ் தான் ஈச்சு. அடுத்து பாருங்கள் ஃப்ளவர் ஹான் இருக்குது, ஃப்ளவர் ஹானில் வந்து இது வந்து நல்ல ஒரு SRD ஃப்ளவரானு. ஸோ இது கூட வந்து பையன் போயிட்டான். ஸோ இது எவ்வளோ பேட்டர்ன்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்களா, தெரியுது வீடியோவில். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் குவாலிட்டிலாம் பார்த்தீங்களா, ஸோ எந்த அந்த ஷேடுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக போட்டு க்ரூம் பண்ணும் போது உண்மையிலே அமேசிங்காக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னும் நல்லா க்ரூம் ஆக வேண்டியது இருக்குது இது ஆக்சுவலாக. ஸோ இன்னும் அமேசிங்காக இருக்கும், ஃபீட் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க, ஸோ நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இது ரேட் என்ன ப்ரோ அப்படிங்கன்னா நாங்கள் 999 சொல்லிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 வாங்கிட்டு போய்க்கலாம், ஒரு 50 ரூபீஸ் உங்களுக்கு லெஸ் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, எனக்கே இது கொஞ்சம் ரேட் கூட தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ 950 ரூபீஸ்க்கே நான் தரேன். ஸோ திருநெல்வேலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளவரான் வேணும்னு நினச்சாங்கன்னா சீக்கிரமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஒயிட் போலார்ஸ் இருக்குது பாருங்கள், எடுத்து வச்சுருக்குறாங்க தனியாக. ஸோ இது சேலுக்கு உள்ளது தானே இது? ஆமாம் சார், சேலுக்கு உள்ளது. ஸோ ஒயிட் மட்டும் போலார் பேரட்டில் தனியாக இருக்குது சரிங்களா. சரி இந்த போலார் பேரட்ஸ்லாம் என்ன ரேட்டு ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் 40 ரூபீஸ் தான்.
ஸோ திருநெல்வேலியில் இது வந்து பீஸ் 40 ருபீஸ் தரது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா 100, 120 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் லாப்ஸ்டரு. ஸோ லாப்ஸ்டரில் 2 பீசஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஒன்று கோஸ்ட் கலரு, இன்னொன்று ரெட் கலரு. இது வந்து பீஸ் 150 தான்ப்பா, இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி இருந்தாலும் உங்களுக்காக ஒரு இந்த பிளான்ட் வேறு வந்துடுச்சா கையோட சரி தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்காக ஆஃபர் கொடுக்கணுங்கிறதுனால ஸோ உங்களுக்கான ஆஃபர் ரேட் ஜஸ்ட் 140 ருபீஸ்க்கு வாங்கிட்டு போய்க்கோங்க. ஈச் ஈச் வந்து 140. அப்போ உங்களுக்கு டோட்டலில் நான் 20 ருபீஸ் லெஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு வரவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்க போது. முடிஞ்ச நாளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள். திருநெல்வேலியில் பேண்டா மாலிஸு. ஸோ பேண்டா மாலிஸ் எல்லாமே பீஸ் 10 ரூபா தான், இதே லோ ப்ரைஸ் தான். வெளியில் 30 ரூபா 40 ரூபா சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு பீஸ் 10 ரூபா ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த ரேட்டில் கிடைக்கிறது. அடுத்து பாருங்கள் இந்த கோல்டன் ஸ்ரிம்ஸு, பிளாக் ஸ்ரிம்ஸு, அடுத்து ரெட் ஸ்ரிம்ஸ். ஸோ எல்லா ஸ்ரிம்ப்புமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். முடிஞ்ச நாளில் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துக்கோங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ முடிஞ்ச நாளில் சீக்கிரம் வந்துடுங்க. பீஸ் வெறுமே 40 ரூபா தான் வந்துட்டு இருந்தது. ஸோ உங்களுக்காக ஆஃபர் ப்ரைஸு 35 ருபீஸ்க்கு வாங்கிட்டு போய்க்கோங்க. ஒரு பீஸ் வந்து 35 ருபீஸு. பட் கொஞ்சம் சீக்கிரம் வரணும், இன்றைக்கி நாளைக்கு நாளானைக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் டட். ஸோ அடுத்து பாருங்கள் பிளாட்டிஸு. ஸோ பிளாட்டிஸில் மிக்கி மவுஸ் பிளாட்டி. ஸோ நிறைய போயிட்டு போகல, கம்மியாக தான் கிடக்கு. ஸோ லைக் நியர்லி 6 பீசஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ரேட்டு ப்ரோ அப்படின்னீங்கன்னா, 6 பீசஸாக சேர்த்து எடுத்தால் ஒரு ஆஃபர் போட்டுடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ 6 பீஸையும் சேர்ந்த மாதிரி எடுத்து வேணாம். நம்ம வீடியோ போட்ட அப்புறம் யாரோ ஒரு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க பிரச்சனை. ஸோ ஒரு பீஸ் வந்து 15 ருபீஸ் தான் சரிங்களா. 15 ரூபாய்க்கு தான் தரப்போகிறோம். முடிஞ்ச நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. அடுத்து எதுவுமே இல்லையா, இந்த ரேக் முடிஞ்சிச்சு சரி ரேக் ஜாலியாக போயிட்டு. ஸோ அடுத்து இந்த ரேக்கில் இதுவும் புக்கான பீசஸ் தான். ஸோ இது பார்த்தீங்களா, இப்போ வந்து இம்போர்ட்டடு வந்து இது என்ன இம்போர்ட்டட் பீஸ் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, பிளாட்டினம் எலிஃபண்ட் இயர். இந்த பிளாட்டினம் எலிஃபண்ட் இயர் ஹெச்பி பேஸ்டலே நிறைய பசங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இதை கண்டிஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் சத்தியமாக என்னால் கண்டிஷனே பண்ண முடியல. கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு என்னது ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து மீன் அனுப்புனா ஹெல்த்தியான ஃபிஷ்ஷாக தான் அனுப்ப முடியும் சரிங்களா. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அனுப்ப முடியாது. அது ஸ்ட்ரெஸ்ஸை கிளியர் பண்ணி கொஞ்சம் கரெக்டான கண்டிஷனில் வைக்கிறது தான் கண்டிஷன் பண்ணுறது. பட் என்னால் இந்த டேங்க்ஸில் பண்ணவே முடியல. ஸோ அது ப்ரீ புக்கிங்கில் எனக்கு எப்படியுமே லாஸ் வந்து எனக்கு ஒரு ப்ரீ புக்கிங் ஆஃபர் போட்டுரும் இல்லையா கபீஸில், அது எப்படியும் லாஸ் வந்து எனக்கு ஒரு 1500 ரூபா 2000 ரூபா நஷ்டம் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இனிமேல் இம்போர்ட் கபீஸ் எடுத்தால் முதல்ல சீக்கிரம் கிளப்புற மாதிரி எடுக்கணும். இந்த ப்ரீ புக்கிங்கே வேண்டாம். அண்ட் தென் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வேணும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கிற வரைக்கும் நான் அதை ரொம்ப கேவலமாக நினச்சேன். பட் ஆனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் மட்டும்தான் ஒரு ஃபிஷ்ஷஸை என்னால் நல்ல ஹெல்த்தியாக பார்த்துக்க முடிஞ்சது. கஸ்டமருக்கு அனுப்பும் போது என்னால் குவாலிட்டியாக கொடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால் ஆன்லைன் கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக உங்களுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்த வச்சு. ஸோ அதில் உங்களுக்காக மட்டும், அங்கே நேரில் வரவங்க அலோடு கிடையாது, நீங்கள் கவலையே விட வேண்டாம். நேரில் வரவங்க அங்கே அலோடு கிடையாது, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ண போகிறேன். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உங்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாங்க. ஸோ கேமரா அப்படி ஓரவஞ்சனை பண்ணுறீங்கன்னு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அங்கேயும் நான் நேரில் வரவங்களை விட்டேன்னா அவங்க அங்கேயும் இது வேணும்னு எனக்கு சண்டை கூட நிற்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே இது வேண்டாம், ரெண்டு பேருக்குமே ஈய வேணாம். தனித்தனி இடத்துல வைக்கிறது சேஃப் சரிங்களா. எனக்கு இப்போ என்ன ப்ரோ, நீங்கள் மட்டும்தான் ஆன்லைன் பண்ணுறீங்களா, ஏன் நீங்கள் இவ்வளோ டஃப்பாக காமிக்கிறீங்களே, எல்லோரும் பண்ணுறாங்களே, நிறைய யூடியூபர்ஸ் நான் பார்க்குறேனே அப்படின்னீங்கன்னா, ப்ராஃபிட்ஸ் தான் மேட்டர் சரிங்களா. அவங்களோட ப்ராஃபிட்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கும், எங்களோட ப்ராஃபிட்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் லெவல் வேறு வேறு இடத்துல இருக்கும்போது கஸ்டமர் சேல் பிரச்சனை. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் வந்துட்டால் போதும், ஒரு மாதத்துக்கு ஒரு 50 கஸ்டமருக்கு அவங்க வெளியூருக்கு அனுப்புனா போதும். இங்கே அப்படி இல்லை, ப்ராஃபிட் லெவல் ரொம்ப கம்மி, கஸ்டமர் நிறைய இருக்கிறாங்க, ஆட்கள் கொஞ்சம் கம்மி ஆகிட்டாலே ப்ராப்ளமு. ஸோ கரெக்டாக அனுப்பணும், ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆகிட்டால் பிரச்சனை, நேரில் வரவங்க அதை வாங்கிட்டாங்கன்னா இன்னும் ப்ராப்ளமு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது எனக்கு. இந்த அதனால தான் தனித்தனி செக்டராக வைக்கிறோம். சில இப்போ அவங்க சொல்கிற புரிஞ்சுட்டா, இப்போ ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன், நேரில் வரவங்க கொஞ்சம் கம்மியாகிடுவாங்க. அப்போ நம்ம நிதானமாக ஒரு ஒரு நாளைக்கும் 10, 10, 15, 15 பார்சலாக அனுப்பலாம். ஸோ அப்போ நேரில் வரவங்களும் அதிகம், இங்கே வர ஸ்டாக்கே ஒரு 2 நாளில் போயிடுதுங்கும் போது. ஸோ அதுதான் காரணம் சரிங்களா. ஸோ அதனால தான் இதுதான் எங்களுக்கு இப்போ தான் பிரச்சனை. ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே பண்ண பார்க்குறேன். ஆக்சுவலாக அது செப்பரேட்டாக தான் இருந்தது. ஸோ அந்த வீடு இதனால் என்னால் அது இது பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சீக்கிரமாகவே பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து மெடிசின்ஸு. ஸோ மெடிசின்ஸில் எல்லோ மட்டும் காலி ஆகிட்டுங்க, எல்லோ மெடிசின்ஸ் காலி ஆகிட்டு, ப்ளூ, ஒயிட்டு, க்ரீன். ஸோ இன்றைக்கி நாளைக்கு நாளானைக்கு வரவங்களுக்கு 12 ரூபாய்க்கு தான் சரிங்களா. 15 ரூபா தந்த மெடிசின்ஸு 12 ரூபா தான், சீக்கிரம் வந்துக்கோங்க. ஏர் ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏர் ஸ்டோன்ஸு இன்னுமே ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏர் ஸ்டோன்ஸ்லாம் என்ன ரேட்டுன்னா, ஜஸ்ட் இதெல்லாம் 10 ருபீஸ் சேல் பண்ணுறது உங்களுக்கு 8 ருபீஸ்க்கே தரும் சரிங்களா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும் நீங்கள். அடுத்து இது யூஸ் பண்ணாது தானே இது. ஆமாம், நசுங்கிட்டு இது
சரிண்ணா, ஃப்ரெஷ்ஷான ஒரு பீஸில் ஒரு ஒரு சிலிக்கான் கம்மு இருக்குது. சரி, ஜஸ்ட் 30 ருபீஸ்க்கு தரேன், சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், இல்லை எலிஃபெண்ட் இயரில் ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது, 120 ருபீஸு. க்ரௌன் டெயில்ஸில் 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது, 180 ருபீஸ் தான், 80 ரூபாய்க்கு ஒரு பீஸ் தரேன். அடுத்து பாருங்கள், ஃபுல் மூன்ஸில் ஒரு 5 பீஸ் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? ஃபுல் மூன்ஸில் ஒரு 5 பீசஸ் அவைலபிளாக இருக்குது, லைக் ஒரு ப்ளூ இருக்குது, அடுத்து வந்து கொஞ்சம் மிக்சடான கலர்ஸ் நிறையவே இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடைக்கும். திருநெல்வேலியில் இதெல்லாம் 120 ருபீஸும் 130 ருபீஸும் சேல் பண்ணுறது. நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 70 ருபீஸ் தரப்போம் ஃபுல் மூன்ஸ் எல்லாமே, சரிங்களா? டான்ஸ் இந்த ரேக்கு முடிஞ்சு வச்சு. அடுத்து செல்லர் சேராக இருந்தீங்கன்னா இது என்ன சைஸ் இது? 6x7 6x8. இந்த 6x8 எனக்கு சைஸ் கவர் வந்து அவைலபிளாக இருக்குது கைஸ். ஸோ செல்லர் சேராக வருவீங்க கண்டிப்பாக ஷாப்புக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 6x8 சைஸ் கவர் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 6 இன்ச்சு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து 5 இன்ச் தானோ, 5 இன்ச் தான் நினைக்கிறேன், 5 இன்ச் சரிங்களா? ஸோ 5 இன்ச்சு அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து 8 இன்ச்சு. இது 1 கிலோ பேக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ செல்லர் சேராக இருந்தீங்க, பேக்கெட் போடுற கவர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம், நேரில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கிலோவே உங்களுக்கு வந்து 160 ருபீஸ் தரேன், சரிங்களா? பட் கொஞ்சம் சீக்கிரம் வரணும், மிஸ் பண்ணாங்க, கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அண்ட் தென் வந்து இன்னும் நிறையா இருக்குது, தென் கட் பண்ணி. ஸோ இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர்ஸே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 10 ரூபா பிளான்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 10 ருபீஸ் பிளான்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, இந்த பக்கம் தேவைப்படும். தென் ஸோ அடுத்து பாருங்கள், 10 இன்ச்சு பவுலில் ஒரு பீஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல, ஒன்று தான் இருக்கா? ஸோ ஒன்று தான் கைஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆஃபர் ஆகிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 150 ருபீஸ் சொல்லியிருந்தேன். ஒரு பீஸாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு வந்து இதில் ஒரு காம்போ ஆஃபர் போடலாம்னு இருக்கேன். ஸோ 20 ருபீஸ் பிளான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து 8 இன்ச்சு பிளான்ஸு, ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குப்பா, ஆரஞ்சு கலர்லாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் டேங்க்கு. ஸோ பச்சை கலர் நல்லாயிருக்கு, ஸோ நல்ல நல்ல கலர்ஸ்லாம் நிறையவே இருக்குது, சரிங்களா? ஐயோ சீரோ உடஞ்சிருவோம் மொழியே. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து இது உடைய போன வீடியோலேயே இந்த தொட்டி உடஞ்சி போச்சுங்க. சரி, ஆனால் காலில் காயம் இல்லை, எப்படி இதில் இவ்வளோ பெரிய கிராக் வந்துச்சுன்னு தெரியலையே. சரி ஓகேடா. ஸோ அடுத்து பாருங்கள், பவுலுக்கு சாண்டு மாதிரி ஸோ 1 கிலோ இந்த சாண்ட் வந்து வந்துடும், சரிங்களா? நல்லா இருக்கு, வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும், ஜம்முன் இருக்கு. இது கூட அடுத்து என்ன வைக்கலாம்? ஸோ நம்மளோட டாய் ஒன்று உள்ள வச்சிடும், நம்மளோட டாய் ஒன்று. அடுத்து பிளான்ட்டு, பிளான்ட்டில் வந்து உங்களுக்கு 20 ருபீஸ் பிளான் இருக்கும், 20 ருபீஸ் பிளான்ட் தான் இதில் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்குது, கவரான மாதிரி ஜம்முன் இருக்கும், சரிங்களா? நல்லாயிருக்கும் கைஸ், சின்ன ஸ்கேப்பிங்கே பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன ரேட்டு ப்ரோ அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த செட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிப் லைட்டு போட்டுருவோமா, இதோட சூப்பராக இருக்குமே கிளிப் லைட், இதுக்கு செமையாக இருக்கும் கைஸ். இன்னும் கிளிப் லைட் போட்டால் ரேட் கூடியிருமே, சரி பரவாயில்ல. ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒரு கரெக்டான ஒரு பவுல் செட்டம் தான் இது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த கிளிப் லைட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நான் வந்து இது இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ மாறலாம், ஸோ இந்த செட்டில் உங்களுக்கு தரமான ஒரு ஆஃபர் போட போகிறோம், லைக் இனிமேல் தான் நான் கேல்குலேட்டே பண்ணணும் ரேட்டு. எப்படி ப்ரோ வீடியோ எடுக்கும்போது தான் நீங்கள் வந்து இந்த இன்னும் இருக்கு பாருங்க, என்ன சொல்கிறாங்க ஒன்று ஒன்று டன். ஸோ இந்த லைட் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க, இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது அதில், ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? கலர் இந்த மாதிரியும் உண்டு, ஸோ நிறைய ஆப்ஷன் உண்டுப்பா, சரிங்களா? ஸோ முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் வந்துக்கோங்க. இந்த லைட் என்ன ரேட்டு ப்ரோ அப்படின்னீங்கன்னா, இதோட ஃபுல் செட்டு உங்களுக்கு வந்து என்ன வச்சுருக்கிறோம், இதில் ஒன்று 1 கேஜி சாண்ட் வந்து வந்துடுது, அடுத்து டாய், 2 பிளான்ட்டு, ஒரு கிளிப் லைட்டு. கிளிப் லைட் ரேட்டே 230 ரூபா வந்துடுது. சரி இருங்க வரேன், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட் ஆஃபர் ரேட் சொல்கிறேங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி. ஸோ நம்மளோட திருநெல்வேலியில் நேரில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக ஒரு ஆஃபர் ரேட்டு 150, அது ஒரு 20, அது ஒரு
40 இது ஒரு 230. ஸோ இந்த கிட்டோட இப்போ நம்ம வச்சுருக்கதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 440 ரூபாய்க்கு உள்ளே வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பொருள்களோட ரேட்டு உங்களுக்கு இந்த செட்டு ஃபுல் செட்டாகவே நான் 400 ரூபீஸ்க்கே தந்துடுறேன் சரிங்களா. இந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு 40 ரூபீஸ் லெஸ் பண்ணியிருக்கிறேன். லைக் அந்த பிளான்ட் ஆயி பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் 400 ரூபீஸ் தான் இந்த கிட்டு. ஸோ ஒரு ஆஃபீஸ் டேபிள் வைக்கிறதாகட்டும், ஒரு வீட்டில் ஒரு ஷோ கேஸில் வைக்கிறதாகட்டும், இந்த செட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட மாட்டாங்க, போடுறது நாங்கள் மட்டும்தான் சரிங்களா. முடிஞ்ச அளவில் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும் நீங்கள். ஸோ ஏன்னா ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ அடுத்து ஓகே இப்போ அடுத்து போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்டர் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ ஹீட்டர் எல்லாமே வெளியெல்லாம் வந்து 250 ரூபீஸ் 300 ரூபீஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து 200 வாட்ஸ் ஹீட்டர் உங்களுக்கு 180 ரூபீஸ் தான் தரப்போகிறோம் சாட்டர்டே சண்டேக்கு, ஸ்பெஷல் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து டாப் ஃபில்டர் இருக்குது. ஸோ டாப் ஃபில்டர்லாம் வெளியே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ வந்து 450 ரூபா 500 ரூபாய் குறைஞ்சி இந்த மாடல் யாருமே தரமாட்டாங்க. ஜஸ்ட் நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட அவங்கள்ட்ட போய் காட்டுங்க. நம்ம ரேட்டு 350 ரூபீஸு, இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு வரவங்களுக்கு 340 தான் சரிங்களா. 10 ரூபீஸ் செலக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வரணும். அடுத்து இம்போர்ட்டட் டேங்க்கில் ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்கணும். ஸோ நியர்லி ஒரு 14-inch டேங்க் அவைலபிளாக இருக்குது, 14-inch ஹைட் ஒரு 14-inch சரிங்களா. ஸோ அங்கெல்லாம் ஒரு 6-inch இருக்கும். ஸோ இந்த டேங்க் வந்து பிஒய் 240 சரிங்களா, பெர்ஃபெக்ட் பிஒய் 240. ஸோ நீங்கள் வெளியே விசாரிச்சுக்கோங்க ரேட்டு. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ப்ரைஸு இது வெளியே வந்து 1700-1800 சேல் பண்ணுறேன். அதே டேங்க்கு நம்ம 1500 சேல் பண்ணிகிட்டு இருந்தது 20 ரூபீஸ் லெஸ் பண்ணிட்டு 1480 ரூபீஸ்க்கு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். பட் ஃபாஸ்ட்டாக வரணும், ஒரு பீஸாக அவைலபிளாக இருக்குது. இம்போர்ட் டேங்க்னு தெரியல, லைட் ஃபில்ட்ரேஷன் எல்லாமே உள்ளே இருக்கும். சித்தனவெளியில் இந்த ப்ரைஸ்லாம் கிடைக்காது. அப்புறம் மோல்டட் வேறு, கிளாஸ் வேறு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. பியூட்டிஃபுல்லான ஒரு டேங்க் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சொல்லுங்கள். ஸோ மினி அக்வாரியம்லாம் தரமான ஒரு ஆஃபர் போட போகிறோம். ஸோ மினி அக்வாரியம் தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துடுங்க, ஏன்னா இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னாக்க, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வரவங்களுக்கு மட்டும், ஸோ இந்த 3 நாள் வரவங்களுக்கு மட்டும் இது 150 ரூபாய்க்கு நான் தரேன். பட் நீங்கள் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்தீங்கன்னா இது 180 தான் சரிங்களா. 30 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், 30 ரூபீஸ் லெஸ் பண்ணி தரேன். பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் சரிங்களா. அதே மினி அக்வாரியம் டேங்க் தான். ஸோ எப்போது இருக்கிறது தான், எந்த சேஞ்சுமே கிடையாது, குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. டன். ஸோ சீக்கிரம் வந்துக்கோங்க. அப்புறம் ஒரு பீட்டா லவர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரு 10 பீட்டா வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி டேங்க்ஸாகவே நீட்டாக அடிக்க வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வீட்லேயே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வாங்க, இந்த மாதிரி சிங்கிள் பீட்டா டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் பீட்டா டேங்க்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பாருங்கள் கீழே. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் 70 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்தது, உங்களுக்கு 70 ரூபாயும் உங்களுக்கு ரேட் கம்மி தான் ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ முடிஞ்சனால நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும் சரிங்களா. 70 ரூபாங்கிறது ரொம்ப ரேட் கம்மி, ஏன்னா எதாவது வெளியெல்லாம் 100 ரூபாய் குறைஞ்சி யாரும் தரமாட்டுக்காங்க. ஸோ நம்ம ரேட்டு ஜஸ்ட் உங்களுக்காக வெறும் 70 ரூபா சரிங்களா. 75 தந்துட்டு இருந்தோம் இல்லையா, 75 ரேட்டு. பட் நான் உங்களுக்கு 70 ரூபாய்க்கு தரேன் சரிங்களா. பட் ஃபாஸ்ட்டாக வரும், கம்மி குவான்டிட்டி தாங்க இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வந்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீங்கள் எடுத்து ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொஞ்சம் சுத்த விட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ போட்டதுனால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாருங்க, தேர்டு ஒரு 4-inch பவுலு ப்ளஸ் அதோட கேப் ரெண்டுத்தையுமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 40 ரூபீஸ் தரப்போம், 40 ரூபாய்க்கே தரப்போகிறேன். பட் ஃபாஸ்ட்டாக வரும் சரிங்களா. பவுல் மட்டும் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 30 ரூபீஸ் தான், இதோட சேர்ந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபீஸ் தான் சரிங்களா. பட் சீக்கிரம் வரணும், இது அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கறையில் என்ன ரேட்டுன்னு இதை கேட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு தெரியும் தேன். ஸோ பீட்டா ஃபுட்டில் ஒரு நான் தெரியாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரேட்டு தரம்ல இந்த ரேட்டில் தராங்க, நீங்களே இந்த ரேட்டில் தரீங்கன்னா அப்படி கம்பேர் பண்ண சொல்லலை, ரேட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. கடையை கம்பேர் பண்ண வேண்டாம். பீட்டா ஃபுட்டில் 100 கிராம் ஜஸ்ட் 90 ரூபீஸ் தான், 90 ரூபா தான். அடுத்து மான்ஸ்டர் ஃபுட்டு, நம்ம பெரிய பெரிய ஃபிஷஸ் எதுனாலும் போடுவோம், போலார் பேரட் ஆகட்டும், பேரட் ஆகட்டும், ஃப்ளவரான் ஆகட்டும், அஞ்சாங்க வந்து சிக்லெட் ஆகட்டும். ஸோ எல்லா குவாலிட்டியான ஃபிஷஸுக்கு குவாலிட்டியாக நீங்கள் ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு ஃபீடு. விஷ் பண்ணிடாதீங்க டேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதிலே டபுள் பீட்டா டேங்க் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டேங்க்லேயே டபுள் பீட்டா டேங்க், ரெண்டு பீட்டா போட்டுற மாதிரி டேங்க் இருக்குது. ஸோ இது என்ன ரேட்டில் ப்ரோ தர போகிறீங்கன்னா, இது 180 ரூபீஸ் தந்தது, 170 ரூபீஸ்க்கு இன்றைக்கி வந்தீங்கன்னா வாங்கிட்டு போய்க்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் 170, பட் சீக்கிரம் வரணும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி டாய்ஸ் அவைலபிளாக இருக்குது, கேமராமேன் டாய்ஸு. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் இன்றைக்கி நாளைக்கு நாலு நாளைக்கு வரவங்களுக்கு மட்டும் 70 ரூபாய்க்கு தரும், 80 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தது, 70 ரூபாய்க்கு தரும். பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து 80 ரூபா தான் சரிங்களா. இந்த பேஸ்கெட்மேன் டாய் 80 டன். ஸோ அடுத்து பாருங்கள், மினி அக்வாரியமுக்கு இப்போ மினி அக்வாரியம் வாங்குறீங்கன்னா ஸோ அதை லைட் ஜஸ்ட் 90 ரூபா தான், நீங்கள் அதையும் சேர்த்து ஃபிட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் டன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான், கீழேயும் அதே தாங்க, நம்ம 4-inch பவுல் தான் இருக்குது. ஸோ 4-inch பவுல்லாம் ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா, ஏன்னா பவுல் மட்டுமே வெளியே 50 ரூபா, உங்களுக்கு கேப்பும் சேர்த்து 40 ரூபாய்க்கு நாங்கள் மட்டும் தான் தரோம். சீக்கிரம் வரணும், முக்கியமான பின்குறிப்பு என்னென்னா சீக்கிரம் வரணும்னு சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு கடகாரங்க வந்துடுவாங்க. ஸோ அடுத்து 10 ரூபாய்க்கு நெட்ஸ் அவைலபிளாக இருக்குது சரிங்களா, 10 ரூபாய்க்கு நெட் வந்து அவைலபிளாக இருக்குது, சீக்கிரம் வந்து போங்க. நீங்கள் ரேங்கிங் கூட நீங்கள் வெளியே வீட்டில் வச்சு சேலே பண்ணலாம், அவ்வளோ ரேட் கம்மியாக எங்கேயே கிடைக்கும். டேன்ஸ் அடுத்து பாருங்கள், 15 வாட்ஸ்க்கு இன்டர்னல் ஃபில்டர் வெறும் 230 ரூபா தான், 230 ரூபா இது, 230 ரூபாய்க்கு தரப்போகிறோம்.
அடுத்து பாருங்கள் அதிலே நாலு வாட்ஸ் இது 180 ரூபா தந்தது 170 ரூபாய்க்கு தரப்போகிறோம் இன்றைக்கி நாளைக்கு வரவங்களுக்கு. அடுத்து பாருங்கள் ஸ்பாஞ்ச் வெல்டரில் சின்ன சைஸ் வெறும் 80 ரூபா தந்தது 70 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்தீங்கன்னா வாங்கிக்கும் 70 தான் சரிங்களா. அடுத்து பாருங்கள் மோட்ரு 90 ரூபா தந்துட்டு இருந்தது வெறும் 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வைக்கலாம் சரிங்களா. இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க, ஜஸ்ட் 80 ரூபீஸ்க்கு நாங்கள் மட்டும் தான் தரோம், மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறாங்க. சொல்லுங்கம்மா. ஆ இதான் வேணாம் வேணாம் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வந்து டன். ஸோ நம்ம மட்டும் தான் வாரத்துக்கு 3 நாள் சர்ச்சைக்கு போகிட்டு இருக்கு முடியல இதனால். ஸோ மோட்ரு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 80 ரூபாய்க்கு தரப்போகிறோம். இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஒன் வே மோட்ரு நல்ல குவாலிட்டியான மோட்டரை வெளியே 100 ரூபா சேல் பண்ணுறது, 80 ரூபாய்க்கு நான் மட்டும் தான் தரப்போகிறேன். கம்மி பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. அடுத்து இந்த மோட்டரோட ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஒரு ஒரு பிரீடருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாங்க அது சிங்கிள் வே எடுத்தாலும் டபுள் வே இல்லையேன்னு நம்ம கொஞ்சம் வருத்தப்படுவோம். இந்த டபுள் வேவும் நம்ம ஒரு 6 இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வருது. அதுலேயும் இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது தெரிகிற இது இந்த மாடல் வந்து கொஞ்சம் ரேட் கூட தான் வெளியே 250 ரூபா. நான் வந்து ஆக்சுவலாக நான் மார்க்கெட்டில் அந்த டைமில் 300 ரூபீஸ்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ பிராண்டடு இது இப்போ வந்து எல்லாமே மோஸ்ட்லி சைனா இது தான் சரிங்களா. ஸோ அதில் எது கொஞ்சம் ரேட் கூடயோ அதை நம்ம பிராண்டட்னு சொல்கிறோம் இவ்வளோதான் சரிங்களா. சில பேர் சில தற்கொலைங்க வந்து இது பிராண்டடு இல்லையே இது பிராண்டடு அந்த மாதிரி சின்ன கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ எதுவும் எல்லாமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டால் ஓரளவு லைஃப் கொடுக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை நம்ம அது ஓரளவு ரொம்ப பாடாகப்படுத்தணும், கொஞ்சம் கம்மி ஆக தான் செய்யும். எல்லாமே அப்படி தான் சரிங்களா. ஸோ இந்த இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறேன் ஒரு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏர் பம்ப்ஸை பொறுத்தவரை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது, ப்ளேஸ் பண்ணாமல் அப்படி தொங்க விடுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதுலேயே மோஸ்ட்லி லைஃப் கொடுக்காமல் போயிடும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுல தான் இருக்குது சரிங்களா. ஜஸ்ட் அவங்க ஆணி அடிக்கிறது கொடுத்துருக்குறாங்க, ஆணி அடித்து கொஞ்சம் இது நகலாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே ரப்பர் இருக்குது. ஸோ இந்த டைப் வந்து வெளியே 300 ரூபா சேல் பண்ணுறது, நம்மகிட்ட 150 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த டூ வே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. திருநெல்வேலியில் இவ்வளோ கம்மியாக யாரும் தரமாட்டாங்க சரிங்களா. அவ்வளோ நம்ம சொல்லிட்டோம் எல்லாம் முடிஞ்சு போச்சா. ஸோ மேலே இருக்கிற டேங்க் எது பயோ இந்த பெரிய சைஸ், இந்த பெரிய சைஸில் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் பெரிய சைஸ் வெறும் 100 ரூபா, வெளியே 200 ரூபா, நம்ம ரேட்டு வெறும் 100 ரூபா சரிங்களா. சீக்கிரம் வரணும் டன். ஸோ அடுத்து பாருங்கள் தொட்டி டேங்க்கில் வந்து 18x9 சைஸ் புக் ஆகிட்டா சரி எடுங்க. யார் புக் பண்ணால் புக் பண்ணிட்டாங்களா? அமௌண்ட் ஃபுல்லாக பே பண்ணி வச்சா ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க, வாங்கி வச்சுட்டிங்களா, என்ன வரும் நீங்கள் சரி டன். ஸோ அடுத்து பாருங்கள் செட்டாக ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் செட்டாக இருக்கும் சரிங்களா. இதில் ஃபுல் செட்டு மீனை தவிர மீன் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இதெல்லாம் கொஞ்சம் இருக்காது சரிங்களா, ஃபில்டர் இருக்காது, நீங்கள் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டேங்க் வந்து 18x1.5 டேங்க். இந்த டேங்க் மட்டுமே வெளியே 400 ரூபா கழிச்சு. நோட் இட், இந்த பாயிண்ட்டை எல்லோரும் நோட் பண்ணணும். இந்த டேங்க்கு மட்டும் வெளியே 400 ரூபா, திருநெல்வேலியில் நான் சொல்கிறது திருநெல்வேலியில் 400 ரூபாய் விற்கிற ரேட். நான் பாருங்கள் கல் 3 கிலோ, கலர் கல் வந்து இது 30 ரூபா கிலோ, இது 35 ரூபா கிலோ, அது 20 ரூபா செடியில் 2 செடி, 10 ரூபா செடியில் 2, ஒரு டாய் 20 ரூபா கொடுத்து 1, இவ்வளவு சேர்த்து 525 ரூபா வந்துடும் ரேட்டு படி கணக்கு பார்த்தா. அதை அடிச்சுட்டு உங்களுக்கு 450 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். வெளியே வந்து தொட்டி மட்டுமே 400 ரூபா கைஸ், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இவ்வளவும் சேர்த்து தரேன்னா ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க. பட் ஒரு பீஸாக அவைலபிளாக இருக்குது, சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக யார் கிடைக்கு வரீங்களோ அவங்களுக்கு தான் சரிங்களா. டான்ஸ் அடுத்து பாருங்கள், அடுத்த செட்டு பாருங்கள். இந்த செட்டில் 40 ரூபீஸ்க்கு சாண்டு 2 கிலோ, அடுத்து 1 கிலோவுக்கு பிளாக் ஸ்டோனு 35 ரூபீஸ் கேஜி, அடுத்து 20 ரூபா டாயி, 10 ரூபா செடியில் ஒரு 2, 20 ரூபா செடியில் 2, 3 மெடிசின் வந்துடுது. ஒரு பீட்டா நம்ம காமன் ஃபுட்டில் இந்த காம்போக்காக இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேக் பண்ணி 60 கிராம் காமன் ஃபுட்டு ஒன்று, அண்ட் தென் வந்து இன்டர்னல் ஃபில்ட்ரு 180 ரூபா 170 ரூபா நம்ம ஆஃபர் போட்டாலுமே அது எவ்வளோ வந்துடுது. 10 ரூபா நெட்டு ஒன்று. ஸோ இவ்வளோவும் சேர்த்தா 770 ரூபா வரும் ஆஃபர் ரேட்டு. சரி எப்படினாலும் நம்ம விற்கிறதே ஆஃபர் ரேட்டு தான், அதுலேயும் உங்களுக்கு ஆஃபர் போடணும்னு சொல்லிட்டு 770 ரூபா அதை லெஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லெஸ் பண்ணிக்க முடியும், 90 ரூபா லெஸ் பண்ணி 680 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். ஜஸ்ட் பார்கெயின் பண்ணிடுறாங்க, பார்கெயின் பண்ணால் தரமாட்டோம் சரிங்களா. பார்கெயின் பண்ணால் அதே ரேட்டுக்கு வாங்கிட்டு போங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா தொட்டி மட்டுமே வெளியே 400 ரூபா. நோட் பண்ணணும், நோட் பண்ணணும் திருநெல்வேலி சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் கீழே வந்து கல் வச்சுருக்கோம். ஸோ இந்த சாண்டு வந்து ஜஸ்ட்டு கிலோவே உங்களுக்கு 40 ரூபா தான். அடுத்து இந்த பிளாக் இந்த இதெல்லாம் வெளியெல்லாம் உங்களுக்கு 60 ரூபா 80 ரூபா சேல் பண்ணுறாங்க சரிங்களா. கிலோ பேக்கெட்ஸு சரிங்களா. இந்த கிலோ பேக்கெட் வந்து உங்களுக்கு 35, இது கிலோ பேக்கெட் வந்து உங்களுக்கு 30 ரூபா. ஸோ எல்லாமே லோ ப்ரைஸ் தரப்போகிறோம். இந்த நெட்டு பாருங்கள். ஸோ இந்த நெட்டு பெரிய பெரிய நெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 30 ரூபா தான், சீக்கிரம் வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் திருநெல்வேலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் திருநெல்வேலி இருந்தால் முடிஞ்ச லெவலில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரங்க. உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்கள் சரிங்களா. யூடியூப்பில் போய் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் போய் தான் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பாய்.